இப்போ எங்களோட பிரைவேட் பீச் தக தக தகன்னு மின்ன போகுது. ஏன்னா இப்போ தங்கமே நடந்து வரப்போகுது. அவங்க நடந்து வருவாங்களா, இல்லை ஆடிட்டு வருவாங்களா, இல்லை ஆக்ட் பண்ணிட்டே வருவாங்களா, இல்லை பேசிட்டே வருவாங்களான்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அப்படி ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி, எப்போ எது பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ லெட்ஸ் வெல்கம் தி சூப்பர் டாலண்டட் ஸ்வர்ணமாலா. கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் நாங்களும் சொல்றோம், இந்த ஷோல நீங்க வந்து லாஜிக் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஹேவிங் அ பார்ட்டி அண்ட் வீர் ஆல் கோனா ஹேவ் ஃபன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்டே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் நாங்க முடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த டேபிள் ரொம்ப க்ரௌடடா இருக்கு, அதனால ஸ்பேஸ் கிடைக்காம இங்க ஆந்திரத்துல தொங்குற அந்த ஃபனோமீட்டர் தெரியுதா உங்களுக்கு? இங்க 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 ஆன் தி டேபிள் green color லாங்கா இருக்கே. ஓகே, அங்க பார்க்க கூடாது, இங்க தான் பார்க்கணும். ஆன் தி டேபிள். ஓகே, ஆன் தி டேபிள். ஆமா சரி, அது வந்து இன்விசிபிள். ஓகே, ஆனா இன்டெலிஜென்ட் மக்கள், அது எங்கள மாதிரி மக்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். இப்போ தெரியுதா? அப்சல்யூட்லி. ஆ கிளியரா ஆயிடுச்சுல, கிளியரா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கே. ஆ ஆ எங்களோட இல்லையா? ஸோ நாங்கள் வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்போம், மேபி டேர்ஸ் கொடுப்போம், இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் கொண்டு போவோம். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபன்னாக எவ்வளோ எக்ஸைட்டிங்காக பதில்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபன் மீட்டர் ஏறும். சப்போஸ் ஃபன் மீட்டர் ஏறிச்சுன்னா வில் கிவ் யூ ப்ரைஸஸ். பை மிஸ்டேக் கூட ஏறல, இல்லை அங்கே ஸ்டக் ஆச்சு, இல்லை இறங்கிடுச்சுன்னா நாங்கள் கிஃப்டே கொடுக்க மாட்டோம். இல்லைனா கொடுத்த கிஃப்ட்டை எங்களுக்கும் யாரும் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கும், அதனால விட்டுட்டோம். சோ இப்போ இந்த லைஃப் கார்டு ரவுண்ட்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொடுப்பேன், கல்யாணி வந்து உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பாங்க. ஓகே ஓகேயா? இதுல வந்து நீங்க வந்து அந்த மாதிரி மாட்டிட்டு இருப்பீங்க. அண்ட் யூ ஆர் நாட் ஸ்வர்ணமாலியா, த ஆக்ட்ரஸ், டான்சர், ஆங்கர் ஸ்வர்ணமாலியா கிடையாது. நீங்க வந்து ஒரு சாதாரண பொண்ணு, அந்த சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கீங்க, எப்படி தப்பிச்சு வெளியே வருவீங்க அதுதான் நீங்க சொல்லணும். ஓகேயா? எந்த வந்து கன்ஃபியூஷன்னால நான் லேட்டரா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன், நீ சிச்சுவேஷனோட ஆரம்பி. வெரி குட் கால். எஸ், இப்போ எப்படின்னா யூ ஆர் எ வெரி பியூட்டிஃபுல் விமன் லைக் ஹவ் யூ ஆர். நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, வழக்கமா ஒரு 10 o'clock ஏர்லி மார்னிங் 10 o'clock நீங்க வந்து எந்திரிச்சுக்கீங்க. வென் யூ கெட்டிங் அப் வந்து உங்களுக்கு ஒரு 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 ஃபீல், ஒரு மாற்றம் தெரியுது, மாற்றம் தெரியுது. நீங்க வந்து சரி கண்ணாடி முன்னாடி போய் பாக்குறீங்க, ஏதாவது எல்லாம் சேம் ஆல் சேம் சொன்னமாலையா பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிடுறீங்க. திடீர்னு வந்து உங்களுக்குள்ள ஒரு இது வருது பார்த்தீங்கன்னா, டிங் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஒரு வார்த்தை அப்படியே கமிங் அவுட் ஃப்ரம் யுவர் அப்படியே உள் மனசுலேருந்து ஸ்டமக்லேருந்து அப்படியே வருது, டிங் அப்படின்னு சொல்லிடுறீங்க. டிங் டிங் சொன்ன உடனே நீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டீங்க. வாவ், நீங்க காலையில் போக வேண்டிய ஷூட்டிங் தான் அது, நீங்க அது கார்லேயும் போகல, ஒண்ணுமே இல்லை, டிங்னு சொன்ன உடனே அங்கே போயிட்டீங்க. பெட்ரோல் செலவு கம்மி, ஒண்ணுமே வரேன் டிரைவிங் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே டைரக்ட் டிங்ஸ் உங்க லொகேஷன் டாக்ஸா வீட்டுக்கு. சோ சிம்பிள் அப்படின்றீங்க. ஒரு வாட்டி நீங்க வந்து குற்றாலம் போறீங்க, குற்றாலம் ஷூட்டிங்ல நீங்க ரூம்ல இருந்து இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து யூ ஃபீல் சம்திங் ஆன் யுவர் பெட், யாரோ வந்து பெட்ல உட்கார மாதிரி ஃபீல். திடீர்னு முழிச்சு பாக்குறீங்க, ஒன் பியூட்டிஃபுல்லி அக்லி குரங்கு, பியூட்டிஃபுல்லி அக்லி ஒரு குரங்கு வந்து உட்காந்துருக்கு. இட்ஸ் டாக்கிங் டு யூ, பேசுது குரங்கு. நம்ம எல்லாம் குரங்கு தினமத்துல வரோம், ஸோ அது பேசுது, அந்த குரங்கு பேசுது என்னன்னா, சொரு நான் உன் வீட்டு உன் ரூம் வந்து நல்லா தேடி பார்த்தேன். பேசுதா இவ்வளோ அழகா பேசுது? ஓ சொரு, நான் ரூமை தேடி பார்த்தேன், ஆக்சுவலி நான் ஏதோ அது திருடுறதுக்கு தான் வந்தேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த டிங் டாங் வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன், ஐ எம் திருடிஃபைங் இட் அப்படின்னாங்க. இது என்ன டிங் அப்படின்னு இந்த மங்கி சொல்லுது. டிங் சொன்னோடனே நீங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட் குள்ள போறீங்க.
மறுபடியும் டிங்னு சொல்றது இன்னொரு ஃபால்ஸ் குள்ள போறீங்க. மறுபடியும் டிங்னு சொல்றது நீங்க வந்து இன்னொரு ஃபால்ஸ் குள்ள போய் உட்காறீங்க. சுத்தி பார்த்தா நிறைய குரங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் ஆல் குரங்கஸ். ஒரு குரங்கு தலைவர் வந்து உட்காந்துருக்கு, உட்காந்துருக்கு வந்துட்டியா பொண்ணு, உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. நீ நம்ம ஏரைக்கு வந்திருக்க, போகணும்னா நிறைய கண்டிஷன்ஸ் நாங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. நாங்க வந்து ஒரு மாநாடு வைக்க போறோம் அப்படின்னா, நாங்க ஒரு மீட்டிங் வைக்க போறோம், கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வைக்க போறோம். மாநாடுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், வெரி குட், எனக்கு புரியுற மாதிரி. சோ நாங்க ஒரு மீட்டிங் வைக்க போறோம், அதுல வந்து 13 அம்ச கோரிக்கையே நீங்க வந்து நிறைவேக்கணும் அப்படினாங்க. பாயிண்ட் நம்பர் 1, மவுண்ட் ரோட்ல நீங்க எங்களுக்கு ஒரு செல வைக்கணும். வெரி குட், ஓகே, ஒரு அழகான பெரிய செல வைக்கணும், குரங்க செல, அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் அது மங்கீஸ் டேன்னு இந்த உலகமே கொண்டாடணும். அண்ட் அந்த நாள்ல எல்லாருமே மங்கி மாஸ்க், மங்கி வால், மங்கி ட்ரெஸ் எல்லாமே போட்டு நடந்துக்கணும். மங்கி மாதிரியே சாப்பிடணும், மங்கி மாதிரியே குதிக்கணும், மங்கி டெடிக்கேட் டு மங்கீஸ். மூணாவது வந்து, நீங்க வந்து நாங்க வந்து சிட்டிக்கு வரலான்னு பார்த்தா இடமே இல்லை, எங்க பார்த்தாலும் ஃபிளாட்ஸ், எங்க பார்த்தாலும் வீடு. அதனால சேப்பாக்கம் ஸ்டேட் பக்கத்துல ஒரு ஃபிளாட் மாதிரி எங்களுக்கு ஒரு ட்ரீ ஃபிளாட்டை கட்டி கொடுக்கணும், அப்பதான் நாங்க வந்து விசிட் பண்ணும்போது எங்களுக்கு தங்குறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுவேன், அதான் எங்க கேள்வி. முதல் கேள்வி சொல்லுங்க. முதல் கேள்வி வந்து அது கோரிக்கை, கேள்வி இல்ல, கோரிக்கை. வந்து மவுண்ட் ரோட்ல ஒரு செல வைக்கணும். மவுண்ட் ரோட் போயிருக்கீங்களா? நான் கேப்பேன், குரங்கு தலைவரே, இப்ப நீங்க தான் குரங்கு தலைவர். I like it. கேளுங்க குரங்கு தலைவரே, மவுண்ட் ரோட் போயிருக்கீங்களா? எல்லாமே மங்கி மாதிரி வாலிங்ஸ், எல்லாமே மங்கி மாதிரி. ஓகே குரங்கு தலைவரே, என்ன சொல்வீங்க? வாட் இஸ் தி செகண்ட் க்வெஸ்சன்? எல்லாரும் உங்களை மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு நாள் இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டா பார்த்த ரெண்டு அழகான பெண்கள் 24 மணி நேரமும் 365 நாளும் உங்களை மாதிரியே பேசுறாங்க, உங்களை மாதிரியே நடிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய பரிசு யாராலையும் கொடுக்க முடியாது. சோ நம்ம ஷோல ஒரு 20 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆமா, ஆனா ஒரே ஒரு கெஸ்ட் வச்சு நாங்க படுற அவஸ்தை இருக்கு. ஆரம்பத்திலேயே வாழை வெட்டிட்டாங்க. மூணாவது வந்து அந்த பிளாட், அப்படி அதுக்கு என்ன சொல்லுங்க? சேப்பாக் சைடுல ஒரு ட்ரீ, ஒரு ட்ரீ பிளாட். சேப்பாக் பக்கத்துல தான் வேணுமா இல்ல மெட்ராஸ்க்குள்ள எங்கயாவது? சேப்பாக் இஸ் எ நைஸ் ஏரியா, ஐ லைக் இட். மீன் குரங்கு தலைவர் சொல்றது, குரங்கு தலைவர் சொல்றாரு. நான் சொல்றேன் அதுக்கு பதிலா ட்ரேட் பண்ணி பக்கத்துலயே. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அதனால வேண்டாம் சொன்னேன். வேண்டாம், ஆடியோ புடுங்க வேண்டாம். சிச்சுவேஷன் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அந்த குரங்கு வந்து பாட்டு போயிடுச்சா மேல? சூப்பர் அழகு இருக்கு. இல்ல சூப்பர், சூப்பர், சூப்பரா போச்சு. இட் வாஸ் வெரி குட். இட்ஸ் ஓகே. ஆசம். எஸ். இட்ஸ் ஓகே டீம். எனக்கு குரங்கு தலைவர் ஆக்கிட்டேன். சோ நெக்ஸ்ட் என்னோட கன்ஃபியூஷன். உங்களுக்கு வந்து நீங்க பிறப்பிலேயே ரொம்ப இன்குயிசிட்டிவ், உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியணும். நிறைய கேள்விகள் வந்து மக்கள் உங்ககிட்ட கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க டான் டான் அதே ஏ பிளஸ் ஸ்டூடெண்ட், நிஜ வாழ்க்கையிலும் நல்லா படிப்பீங்கல்ல. நீங்க ஒரு நாள் வந்து மூணு பேர் சந்திக்கிறீங்க, மாரிமுத்து, முத்துராஜ் அண்ட் பாண்டிமுத்து. மாரிமுத்துவோட ஒய்ஃபோட நாத்தனார் அவங்க தான் நம்ம முத்துமாரி. ஓகேயா? ஓகே. முத்துமாரியோட ஒண்ணு விட்டு சித்தப்பா மகன் தான் முத்துராஜுங்க. ஓகேயா? ஓகே. இப்போ முத்துராஜ் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? முத்துராஜோட ஒய்ஃபோட தங்கச்சி மங்களம். சூப்பர். மங்களத்தோட மகனுக்கு ஒரு பெரியப்பா இருக்கார், அந்த பெரியப்பா பேரு பாண்டிமுத்து. இப்போ பாண்டிமுத்து பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? நிச்சயமா. ஆ, பாண்டிமுத்துக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் மகனோட அப்பா தான் நம்ம மாரிமுத்து. நம்ம பிகினிங்கே வந்துட்டோம், ஒரு ஃபுல் சர்க்கிள் நம்ம சுத்தியாச்சு. ஸோ என் க்வெஸ்சன், ஒரு குட்டி க்வெஸ்சன் என்னன்னா, மாரிமுத்தோட வைஃப் யாருங்க, அவங்க பேர் என்ன? இவ்வளவுதானா? மாரிமுத்தோட ஒண்ணு விட்டு சித்தப்பாவோட நாத்தனார் முத்துமாரி.
முத்துமாருடைய சித்தப்பாவோடைய பேரனுடைய பொண்ணு இல்ல இல்ல தப்பு தப்பு எல்லாம் தப்பு நாலு ஆப்ஷன் கொடுக்க ஆப்ஷன் இருக்காது ஓகேயா மலர் மலர் முத்துமாரி ஓகே சாமந்தி மங்களம் இப்ப முத்துமாரியோட ஒண்ணு விட்டு சித்தப்பாவோட பேரனோட பேத்தி பேத்தி இல்ல தப்பா சொல்லக்கூடாது பேரனோட ஒய்ஃப் இல்ல பேரனுக்கு எப்படி வைஃப் இருக்க முடியும் இன்ன அப்பதான் இல்ல நான் ஆன்சர சொல்லிடுறேன் இட் இஸ் மங்களம் ரியலி எஸ் வாவ் நடச்சான அப்பவே எப்படி 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 அப்பவே இந்த ஃபர்ஸ்ட் थैंक यू ஓகே சோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு gift கொடுக்கறோம் நீங்க ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் சூப்பரா ஹேண்டில் பண்ணீங்க இல்ல கண்டிப்பா சோ அதனாலே உங்களுக்கு எங்க gift shopல இருந்து yummy gift hamper yummy ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க எங்க ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் gift hamper வாங்கிட்டீங்க செகண்ட் ரவுண்ட் வந்து இட்ஸ் கால்ட் தி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரவுண்ட் கரெக்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி இருந்தது கால்குலேஷன்லாம் போட்டு சோ கம்ப்ளீட்டா அதை நீக்க போறோம் ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரவுண்ட் என்ன சொன்ன மாதிரி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க எவ்வளவு உண்மைகள் நம்ம கிட்ட சொல்ல போறாங்க அப்படினு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சோ லெட்ஸ் கோ ஆன் ஃபார் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஆன் பீட்சாஸ் ஒவ்வொரு பால் நாங்க ஒரு சில விஷயங்கள் எதிர்க்கோம் லைக் இட் கேன் பி எ டேர் ஆர் ஏதாவது கேள்விகள் இருக்கலாம் சீக்ரெட்டான கேள்விகள் இருக்கலாம் அது நீங்க வந்து இங்க கொஞ்சம் ரிவீல் பண்ணணும் அவள் தான் பேசிக்கலி இஸ் வெரி ஸ்மால் திங் டு டு வெரி குட் ஐந்து பந்துகள் நீங்க எடுக்க வேண்டும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து நடிக்க வேண்டும் அல்லது பதில் சொல்ல வேண்டும் ஓகே ஓகே கம் ஆன் திஸ் இஸ் யோர் பாக்காம டியோ புச்சிட்டேன் சூப்பர் ஒரு ஊர்ல நாட் அம்மா தேர் அவளோட சொம்பு யூ நோ சொம்பு எஸ் சொல்சிட்டாரு அவர் என்னன்னு கேட்பாரு எப்படி கேட்பாரு எப்படி தேடுவாரு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காமிச்சீங்கன்னா ஐயோ அந்த மாதிரி நீங்க ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் பீப் பீப்னு சொல்லிருக்காங்க இது ஒரு ஃபேமிலி ஷோ அதனால அந்த பீப்பை நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க நல்லா இருந்தது இவ்வளவு நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது பீப் சோ நீங்க வந்து இப்போ எங்களுக்காக ஒரு சின்னதா அழகா இன்ன ஸ்ரீரம் சொல்லுங்க திஸ் இஸ் அ ரைம் ஃபார் விச் நான் வந்து ஐ திங்க் ரெண்டோ மூணு வயசு இருக்கிறச்சேவோ என் பேரண்ட்ஸ் வந்து எங்கேயோ கூட்டிட்டு போச்சு ஃபார் அ ஃபங்க்ஷன் ஐ வான் அ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கப்பலா இருக்கு வீட்டில் இன்னமும் ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர் தோஸ் ஆக்ஷன்ஸ் பட் ஐ கேன் குக் இட் அப் ஓகே வீ வில்லி விங்கி ரன்ஸ் டு தி டவுன் அப்ஸ்டேர்ஸ் அண்ட் டவுன்ஸ்டேர்ஸ் இன் ஹிஸ் நைட் கவுன் இல்லையா இன் ஹிஸ் லேடிஸ் கவுன் நாக்கிங் அட் தி விண்டோ Cute. Let's go to the next ball. பாத்து துர பண்ணுங்க. Thank you. இப்போ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் பாடிப்பாங்க, தமிழ் சாங்ஸ் கூட பாடிப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு தமிழ் சாங் இங்கிலீஷ்ல பாடணும் இல்லாட்டி ஒரு இங்கிலீஷ் சாங் தமிழ்ல பாடணும். It is your choice. மழையில பாடுறேன். நம்ம மழையில பாடுறேன். Swing in the rain. நம்ம மழையில தொங்குறேன். Okay, this is mine. உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் மேல் ஆக்டர் யாரு? பிராட் பிட். பிராட் பிட். என்ன லுக் அது? பிராட் பிட் லுக். பிராட் பிட் முன்னாடி வந்தாருன்னா அவருக்காக ஒரு லுக். ஓகே. நீங்க பிராட் பிட் கிட்ட ப்ரோபோஸ் பண்ணோம். எப்படி ப்ரோபோஸ் பண்ணீங்க? கோ ஃபார் இட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த பிராட் பிட்க்கு தமிழ் தெரியும். வோ! Yes. So, தமிழ்ல ப்ரோபோஸ் பண்ணலாம். இவ்ளோ தரி தள்ளில இருந்து ப்ரோபோஸ் பண்ணுங்க. கம் கம். Okay, this is not needed. Happening. Okay. You keep it. You side. Okay. Side me jao. Now on the set property. Set property, exactly.
Ooh, like that, please. If it's Brad Pitt, I'll have to go down on my knees. First day. Yeah, baby. Yeah, baby. Yeah, baby. Hey, Tamil based on Brad Pitt. Akane. Akane. Chala. Anbe. Okay. என்னது இது லவ் ஆஹா வாவ் ரியலி ஓ இது எதா ரியலி அம்மா ஏதோ பண்ணிட போறாங்க எக்ஸாக்ட்லி டேக் இட் ஈஸி நபாப்னா நபாப்னா அந்த லுக்க நீங்க சரியா பார்க்கல ஆனா நான் பார்த்தேன் என் கண்ணே ஒரு மாதிரி இருக்கு இப்போ கோலக நாச்சா இல்ல நல்ல அப்படி ஃபயர் அதனால நான் பேச கூடாது அல்லே You can't see him. Two which ஒரு 5 to 10 words நீங்க வந்து இப்ப கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லுங்க டுவா டுவா டு தான இருக்கு தமிழ்ல டு ஆ சரி டு டு தி டு டுமில் ஆ டமால் எப்படி ஸ்டைலா சொல்றீங்க டுமில் 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 டமா டுபாக்கூர் டமா டுபாக்கூர் டுமில் டுபாக்கூர் டுபாக்கூர் டம்மி ஆ டு தான் இருக்கணுமா ஏ போங்க பாய் தே டு டு டுமில் டுபாக்கூர் டு டு ஓகே 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 வா அப்புறம் டும் ஏய் டும் 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 இருக்கல டும் 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 மூணு டும் அதுலயே முடிஞ்சு போச்சு இன்னும் மத்த ரெண்டு இல்ல இல்ல இன்னும் ஒன்னு பாக்கி இருக்கு இன்னும் ஒண்ணா கம் ஆன் துபாய் ஹலோ துபாயா அந்த துபாய் இல்லனா ஹலோ டுபுக்கா அது டுபுக்கே சொல்லுங்க ஓகே சூப்பர் ஓகே அம்மா நீங்க டுட்டுடுன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் டுட்டுடு மீன்ஸ் டுட்டுடு அப்பினா என்னை விட்டுடு அமேசிங்லி சூப்பர் வெரி நைஸ் we are very very impressed very supportive of you ரொம்ப நல்லா எல்லா டேர்ஸும் செஞ்சு முடிச்சாச்சு சோ இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு சுந்தரி சில்க்ஸ் வழங்கும் gift hamper congratulations so I get this huh அம்மா அடுத்த ரவுண்ட் வந்து ரொம்பவே it will be different for you கண்டிப்பாக ஆமா இது வந்து எங்களோட சிக்னேச்சர் ரவுண்ட் இப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால மென்டலா சொன்ன மாதிரியா ப்ரிப்பேர் ஆக போறாங்க தட் இஸ் மென்டலி ப்ரிப்பேர் பண்ண போறாங்கன்னு சொல்ல வரேன் ஓகேயா சோ நம்ம தேர்ட் ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி வில் கோ ஃபார் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஆன் வீட் காஸ் வெல்கம் பேக் டு வீட் காஸ் ஓகே சொல்ல மாலியா தேர்ட் ரவுண்ட் ஃபன் ரவுண்ட் ஜாலியா இருக்கு பட் நல்லா யோசிங்க நம்ம ஆப்வியஸ்லி பீச்ல இருக்கோம் அதனால இந்த ரவுண்ட நாங்க வந்து மீன்களுக்கு டெடிகேட் பண்றோம் சில்லி ஃபிஷ் சில்லி ஃபிஷ் ஆமா ஆனா சில்லியா இருக்கும் क्वेश्चंस அப்படி நீங்க எதிர்பார்க்க கூடாது சில்லியா இருக்கும் சில்லியா இருக்கும் எங்க எங்க கிட்ட இருந்து வரதுனால சில்லியா இருக்கும் சில்லியா இருக்கும் ஆமா சோ இந்த சில்லி ஃபிஷ் ரவுண்ட்ல நான் 5 கேவிகல்ஸ் கேப்பே அவங்க 5 கேவிகல்ஸ் கேட்பாங்க ஓகேயா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பஸ் ஓட்டறவர் பஸ் டிரைவர் கார் ஓட்டறவர் அவர் எங்க லைசன்ஸ் வாங்குவாரு ERTO-ல ஓகே யாருக்காவது ஐஸ் வைக்கணும்னா என்ன பண்ணணும் நிறைய ஐஸ் வாங்கணும் நைஸ் நைஸ் தேங்க் யூ கொண்டைக்கு கொண்டை ஊசி போடலாம் சண்டைக்கு நாட்டு ஊசி போடலாம் சண்டை நிறுத்துறதுக்கா மை காட் நிக்கிற இடத்துல சுத்திட்டு இருக்கிற பஸ் எது அதானே அது கூட இருக்கலாம் அப்பாதான் போய் போய் பார்த்தா ஃப்ளாப்பர் சொல்லுவீங்க நினைக்கிறேன் இது அவங்க பதிலா அது ஏன் அந்த பேர் கொடுத்துருக்காங்க அம்மாதான் ஜாலியா சிம்பிளி 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 வண்டியில பிரேக் பிடிக்கலனா என்ன பண்ணுவீங்க வண்டியில பிரேக் பிடிக்கலனா என்ன கிளட்ச் பிடிப்பேன் கியரை பிடிப்பேன் எதையோ பிடிப்பேன் ஏன் பிடிச்ச பிரேக்க போட வேண்டியதானே
பிரேக்கப் பிடிக்கல, நான் பிடிச்ச பிரேக்கப் பண்ண கூடாதா? டூ மச், ஏன் தண்ணில இருந்து கரண்ட் எடுக்கறாங்க? ஏன்னா கரண்ட்ல இருந்து தண்ணி எடுக்க முடியாது. கொஞ்சம் பெட்டர் டைப் பண்ணுங்க. ஏன்னா காத்துல இருந்து கரண்ட் எடுக்க முடியாது. இருக்கு இருக்கு அதனால இந்த ரவுண்ட்லயும் உங்களுக்கு பிரைஸ் உண்டு. அந்த பிரைஸ் ஆமா சிட்டி பீன் பேக் நந்தரம்ல இருந்து ஒரு பீன் பேக். தட்ஸ் யுவர் பிரைஸ். சோ கியூட். தேங்க் யூ. ஓகே, சோ இப்ப மூணு சுற்றுக்கள் போயாச்சு. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கேட்டிங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு பதிலா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு நாங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல. அப்ப கண்டிப்பா நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. சோ இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன, சொல்றமா இல்லையா, என்னெல்லாம் பண்ண போறாங்க, எவ்வளவு சீக்ரெட்ஸ் எல்லாம் எடுத்து விட போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பட் பிஃபோர் ஆல் ஆஃப் தட், லெட்ஸ் கோ இன் ஃபார் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஆன் பீட்டர்ஸ். தெரியாது இல்ல ஒரு கிசுகிசப்பு, ஒரு காசப், இல்ல அவங்க கூட நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், ஆனா அது எங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சோ நியூ திங் ஃபார் அஸ். ஆக மொத்தத்துல ஃபன்னா இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஆமா சூப்பர். அப்பதான் ஃபனோமீட்டர் ஏறும். பேசிக்கலி 5 பலூன்ஸ் உடைக்கணும். ஓகே ஓகே, ரெடியா? கம் ஆன், ரெடியா? ஆ அம்மா, விஜய் கான்சர்ட். எஸ் கேப்டன். சொல்லுங்க. வெல், அவரோட அந்த எங்கள் அண்ணா படம் நடிச்சேன்ல, அந்த படம் ஷூட்டிங்க்கு ஜஸ்ட் முன்னாடி தான் நான் வந்து யுஎஸ்கெல்லாம் போய் அங்க போய் ஃபிலிம் டெக்னாலஜிலாம் படிச்சுட்டு வந்தேன். ஸோ டிரெக்ஷன் அதெல்லாம். ஸோ அங்க வந்துட்டு நம்ம இந்த கிளிசரின் போட்டு அழற இந்த மேட்டர்ல கிடையாது. ஸோ அவர் வந்து அவர் அங்கேருந்து வந்த உடனே இது அந்த எங்கள் அண்ணால வந்து ஒரே லைக் யூனோ த டிபிக்கல் அழுகாச்சி அழுகாச்சி ஸ்டைல். ஸோ எவ்ரி டே நானும் நான் சித்திக் சார் சார் கிட்ட போய் நான் சொல்லுவேன், ஐயோ எப்ப பார்த்தாலும் அழணுமா, அவர் நின்னான அழற அண்ணன்னு உட்காந்து என்னால முடியல. ஸோ இவர் வந்து அங்கேருந்து எங்கிட்ட வந்து தெனோ தெனோ எனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி, அதாவதுமா இது தமிழ் சினிமா, இதுல வந்து இப்படிதான் இமோஷன்ஸா இருக்கும், அதனால இப்படிதான் அழகும். எவ்ரிடே நானும் எவ்ரிடே இல்லங்க நான் இது படிக்கலைங்க, நான் அமெரிக்கால போய் எல்லாம் படிச்சுட்டு வந்தேன். சோ ஐ திங்க் தட் வாஸ் a fun part, பட் இப்ப நினைச்சா ஃபனியா இருக்கு. ஐ வாஸ் லைக் ஐயோ டார்மெண்டட். சோ பாவம், ஹி வாஸ் லைக் புட்டிங் அப் வித் ஆல் தட். நான் ஸ்டபர்னா அங்க நின்னு, நீங்க என்ன டயலாக் சொல்றது, நான் அழ மாட்டேன், நாங்க we had gone for ஒரு few scenes and song shooting Mauritius போயிருந்தோம். So நானு பானு the makeup person, ஜோ and my sister, all of us shooting ஒரு நாள் எங்களை நடுவில் கேன்சல் ஆனதுனால we all went out for shopping and eating and all that. So நானு ஜோ என் தங்க மூணு பேரும் வந்து we decided we'll go under water. அது ஸோ மூணு பேரும் பயங்கர தைரியமா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரையில இருந்து அவங்க வந்து நம்மள போட்டுக்குள்ள நடு கடலுக்கு அழிச்சிட்டு போய் அங்க முள்ள வாட்டர் வாக் எக்ஸாக்ட்லி. ஸோ போயிட்டோம். ஸோ அங்கே போய் சூட்லாம் போட்டு வெட் சூட்லாம் போட்டு எல்லாம் நானும் எல்லாரும் ஓகே. ஸோ ஒரே தெரியாத ஆளுங்க தானே எல்லாம். நாங்கள் வந்து ஐ ஹாவ் திஸ் டிபிகல் டம் மணிப்பூரியன்ஸ்னு கூப்பிடுவேன். நம்மளுக்கு தெரியாத ஆளுங்க எல்லாமே மணிப்பூர், மணிப்பூரில் நம்ம போய் எதாவது பண்ண நம்மளுக்கு தெரிய போதா அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து எல்லா டிபிக்கல் மணிப்பூரியன்ஸ் நம்மளை சுற்றி, அதனால எல்லா சூட்லாம் போட்டு வெட் சூட்லாம் போட்டு எல்லாம் ஒருத்தர் திருதிருன்னு முழிக்கிறோம், ஐயோ 30 feet கீழியா, ஓகே ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவோம், இப்படிலாம் யோசனை பண்ணிட்டு இருக்கோம்.
ஒவ்வொருத்தரையும் அது ஒப்பு தொப்புன்னு கீழே விட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என் தங்க போனா, நெக்ஸ்ட் நான் போனேன். அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தங்கையாவது அக்காவது ஒண்ணும் தெரியல. எவனோ தன் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறான், அவனே கதின்னு. We were all walking and ரொம்ப தூரம் போயிட்டு வந்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்துட்டேன். மேல வந்துட்டு பார்த்தா ஜோ அப்படியே உட்கார்ந்து அந்த வெட்சூட்டோட ஒரே ஒரு தடவை என் வாழ்க்கையிலேயே என் வீட்டுல என் அம்மா அப்பாவுக்கு தெரியாம எங்க வீட்டுல பின்னாடி ஒரு டோர் இருந்தது. அது வழியா ரொம்ப சாமர்த்தியமா எஸ்கேப் ஆகி ஓகே ஃப்ரெண்ட்ஸோட, பிகாஸ் most of the time I was working through my teens. So adnala vande friends oda velila poradhukala, you know, I never had that much of an opportunity. No time. So enikko or naal vande and the opportunity kadacha odane I thought chacha idu front door valiya sollittu pona enna fun nu solittu back door valiya escape panni polan solittu I escaped, went off. Okay, poi jolly, I had loads of fun ala. So romba simura irundha aha veetla ellari yemaathitom appdina. So thirumba veettukku vande back door valiya ulla poren. Okay, ulla porche em party front la open panni yema பின்னாடி வழியா போற, முன்னாடில இருந்து வாமா, நீ போகும்போதே நான் உங்களை பார்த்தேன். ஐயோ பல்பு, ரியலி பேட். சோ ஐ திங்க் இன்னி வரைக்கும் தே டாக் அபௌட் தி கிரேட் எஸ்கேப் லைக் இட்ஸ் தி வர்ஸ்ட். ஒன்னால இந்த மாதிரி எல்லாம் கேவலமா எல்லாம் பண்ண முடியாது. சொல்லிட்டு போமா, ஆப்வியஸ்லி. சோ இட் வாஸ் லைக் எ ரியலி பேட் திங். அடுத்து ஃபோர்த் ஒன். ஐ டன் பிரபுதேவா அவர்கள். சாசியா பிரபுதேவா பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆக்சுவலி நானும் பிரபுதேவாவும் ஐ டோன்ட் நோ மெனி பீப்புள் நோட்டீஸ் திஸ், நாங்க வந்து அந்த ஆஃப் கோர்ஸ் எங்களனால வி டிட் வி டான்ஸ் டுகெதர், வி டிட் தி டூயர் blah blah all that, பட் ரைட் அபவுட் தட் டைம் ஐ திங்க் ஃபிலிம் ஃபேர்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பெரிய இவெண்ட்க்கு, இல்ல இல்ல யா சம்திங் லைக் தட், எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க. சோ அதுல வந்து அவரும் நானும் பில்லி ஜோல் அந்த சாங்குக்கு வந்து வி டிட் வெஸ்டர்ன் அண்ட் கிளாசிக்கல். சோ அவரோட டான்சர்ஸ் எல்லாம் நான் ட்ரெயின் பண்ணேன் பரதநாட்டியம்ல, அண்ட் ஹீ ட்ரெயின் சம் ஆஃப் மை டான்சர்ஸ் இன் வெஸ்டர்ன் டான்சிங். சோ வி டிட் தட் டுகெதர். ஐ டோன்ட் நோ இஃப் மெனி பீப்பிள் லைக் இன் சென்ஸ் அது டெலிவிஷன்ல வந்தது, பட் இட் கேம் அண்ட் வென்ட். இப்போ மாதிரி தே டிட் ஹேவ் லைக் தட் அவ்ளோ ரிபீட் லாம் போல. யா ரிபீட் இது. சோ ஐ திங்க் தட் வாஸ் a real fun time we had both of us, and he also had like அவருக்கு வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி பரதநாட்டியம் எல்லாம் கத்துக்கிட்டதுனால ஒரு இட் வாஸ் லைக் யூ நோ ரீகேப் ஆஃப் சோ இட் வாஸ் ஃபன். வி ஹேட் a lot of fun. தட்ஸ் ஆல் ஐ கேன் ரிமெம்பர் அபௌட் ஹிம். ஓகே, ஃபன் கை. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஆமா மணி சாரா. எஸ் மணிரத்னம் சார். ஓகே, அவங்களோட ப்ரொடக்ஷன்ல கூட நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க. ஆல்சி அலே பாயுதே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னிக்குமே நிறைய பேர் பேசுறாங்க. சட்டிலா இருந்தாலும் ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். மணிரத்னம் ஐ மீன் ஆக்சுவலி ரொம்ப வி வெரி குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் திங் ஐவ் ஏர்ன்ட் ஒர்க்கிங் வித் ஹிம், குட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் யூனோ ஃபார் அ லாங் டைம் டு கம். அண்ட் அவர் வந்து எப்பவுமே ஹி ஆல்வேஸ் ட்ரீட்ஸ் மீ லைக் 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 அ சிஸ்டர் ஒரு லைக் அ ஃப்ரெண்ட் ஒரு அந்த மாதிரி யூனோ. அவர் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அலைப்பாயுது, ஐ திங்க் இது நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, பட் ஐ திங்க் ஐ நெவர் கெட் டயர்ட் ஆஃப் திஸ். I did the film when I was about 16. So school la irundhe, so enak vandu oh mani ratnam padathil nadikkrom andha maari la impact la onume illa, na appa jaliya na avitte poi first keta kelvi vandu hello in exam kanpuving alla, that was the only thing I asked him, that was my only concern. So avaru vandu oh naangalama padichidama vandirukom, that was his like cocky answer to that. Okay, so adnala on the first day shooting la vandu mani ratnam, Shekhar Kapoor and PC Sriram. So it's like three big dudes. Yes. Right guys, three big guys, right? So and all of them எனக்கு வந்து அந்த இம்பாக்ட்லாம் கிடையாது. மணிரத்னம் படத்துல நடிக்கிறோங்கிறதே நம்மளுக்கு தோணலாம், சேகர் கபூர் என்ன பி சி ஸ்ரீராம் என்ன. சோ ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் தி ஃபிலிம் வாஸ் ஸ்கேன்ட் ஆன் மீ, ஏதோ ஒரு குளிச்சுட்டு வந்து அம்மா சம்திங் ரெடியா, சாப்பாடு ரெடியா, ஏதோ சம்திங் அந்த மாதிரி கேக்குது. அது வந்து காலையில ஆரம்பிச்சு அந்த மேக்கப் ஆர் வாட் எவர் தட் இஸ், அது பை தி ஷாட் பை தி டைம் தே டுக் தி ஷாட் இட் வாஸ் அபௌட் 4 இன் தி ஈவினிங். எனக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஓகே ஹலோ என்ன இவ்வளவு லேட் பண்றீங்க, அம்மா சாப்பாடு ரெடியா, இது கேக்குறதுக்கு இவ்வளவு நேரமா. சோ அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் அண்ட் ஆல் தட், இவங்க வந்து பி சி ஸ்ரீராம் பின்னாடி கேமரா எல்லாம் பின்னாடி இது பண்ணி ரொம்ப ஒரு டெக்னிக்கலா அவர் என்னெல்லாமோ பண்ணியிருந்தாரு வீட்டுக்குள்ள. அதெல்லாம் நான் வந்து ரொம்ப டிப்பிக்கலா கியூட்டா ஸ்கூல் கேர்ள் மாதிரி அங்க போய்
அண்ட் ஃபர்ஸ்ட் ஷாட் யூ நோ தி ஃபிலிம் அண்ட் சேகர் கபூர்லாம் நின்னு இந்த ஒரு லேண்ட்மார்க் ஷாட்டை பார்க்கணும் அப்படிலாம் வெயிட் பண்றாங்க. நான் வந்து அங்கேருந்து போய் எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, பிளா பிளா போயிட்டு அம்மா சாப்பாடு ரெடியா, அங்கிள் ஓகேயா, இஸ் லைக் ஐயோ ஓமா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி. சோ இட்ஸ் ரியலி பேட். சோ ஐ திங்க் தட் ரொம்ப நாள் அண்ட் ரொம்ப நாளைக்கு அவர் வந்து என்னை எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பப்ளிக் ஃபங்க்ஷன்ல கூட கிண்டல் பண்ணுவாரு, ஏமா நீ படிச்சுக்கிட்டே இருக்கே எப்பாவது பாஸ் பண்ணுவியா அப்படின்னு. சோ இட் வாஸ் லைக் அ funny thing that that's something I remember. Very cute. அஞ்சு முடிஞ்சாச்சு, அஞ்சு முடிச்சிட்டீங்க, வெரி நைஸ். இந்த சந்தோஷம் எப்போதுமே நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டுக்கும் நாங்க ஒரு prize குடுக்க போறோம், gift குடுக்க போறோம். That is, you girls are so cute. இது வந்து Zeptronic Zepmate 75 portable media player with 75 hours battery life. This is yours. Thank you. Congratulations. Thank you girls. அடுத்த சுற்று வந்து it's going to be fast. டக்கு டக்கு டக்குன்னு கேள்வி கேட்போம். நீங்க ரொம்ப ஃபாஸ்டா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வார்த்தையில நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஆமா, ஆனா இந்த ஸ்பீட் போர்ட் ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி ஸ்வர்ணமாலி அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி we'll go on for a short commercial break on Welcome back to Beat Girls. Okay, கடைசி ரவுண்ட் டக்குனக்கு போறோம், ஃபாஸ்ட் முடிக்கிறோம். ஆமா, okay. ரவுண்ட் பேரு ஸ்பீட் போட். என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த உலகத்திலேயே அழகான விஷயம் எது? நேச்சர். ஓகே ஓகே. அஜித், விஜய், சூர்யா, இந்த மூணு பேர்ல யாராவது மாதிரி நீங்க மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாரா மாறுவீங்க? அஜித். அஜித் ஏன்? ஓ, ஏன் ஒரு கேள்வியா? இல்ல, ஐ திங்க் அவர் வந்து ரொம்ப ஒரு ஹி இஸ் லீடிங் லைஃப் இன் ஹிஸ் ஓன் டம்ஸ் இல்ல. சோ தட்ஸ் எ ஃபன் திங் டு டு. ரைட். உலகம் முடிய போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தா என்ன பண்ணுவீங்க? சத்தியமா அந்த 2012 வந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு டைம் மெஷின்ல இல்ல வாட் எவர் தட் இஸ் கால்ட் சேட்டலைட் மெஷின் எல்லாம் ஏற மாட்டேன். ஓகே ஓகே, ஹாப்பியா ஐ ஜஸ்ட் லைக் சில் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட. யா ஓகே, என்ன நடக்குமோ நடக்கட்டும், ஜாலியா. ஓகே, யாரோட மனசை நீங்க வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய பவர் கொடுக்குறேன்னா யாரோட மனசை நீங்க ரீட் பண்ண ஆசைப்படுவீங்க? கடவுளோட மனசை. கடவுளோட மனசை. லைக் தட். ஐ லைக் தட் ஆன்சர். உங்களை என்ன சொல்லி பாராட்டினா பிடிக்கும்? நல்ல ஆர்டிஸ்ட்னு சொல்லி பாராட்டினா பிடிக்கும். ஓகே, சூப்பர். ஸ்கூல் டேஸ்ல நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்ச விஷயம்? ஸ்கூல் டேஸ்ல நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்ச விஷயம் ஸ்கூல். ஓகே, உங்க சைல்ட்ஹுட் pictures la paatha ungalku enna nyabagam varum? Lots and lots of fun and laughter la. And that's all, friends and fun and laughter and work actually. Okay, so. Okay, panathala idu vaangave mudiyadhu nenikira oru vishayam, ammaoda anbu. Vaalkaiya oru vaarthaila solunga. Vaalkaina enna? Oh, gamble. Okay okay. Soodaatam nu solunga. Soodaatam. Okay okay. Truth na enna? Poi solrudhu. Unmai neenga solradhinga, poi solrudhu, adha truth ah? I don't think po unmayana edhume kedaiyadhu. Okay, poi solli dhaan ellarume vaalraanga. So I think poi sollama irukkiradhengiradhu romba kashtam, impossible, impossible. Amma Gandhi ji kuda experiment with truth nu poi sonnadhukku apparam dhaan ezhundhaaru. Super smart ah yosirukkeenga. Yaarayadhu varayanumna endha celebrity varaveenga? Sathiyama enak varaya varadhu, but suppose ungalku irukku andha talent irundha Madhuri Dixit. Wow, I think she's really pretty. Ipo neenga car drive panumbodhu maximum evlo speed la povinga? 180 இருக்கே, அது வரைக்கும் இருக்குல்ல, அது வரைக்கும் ஓடுறீங்களா? ஜாலியா ஓட்டலாம் இல்ல, நீங்க சும்மா கற்பனை தானே கேக்குறீங்க. இல்ல இல்ல, இது இது சீரியஸ், நிஜமாவே வா. ஓ, சாதாரணமா நான் எவ்வளவு ஓட்டுவேன்னா 120. மை காட், ஏன் ஹைவேல ஓட்ட மாட்டோமா? உங்க வாழ்க்கையில ஒரு ரீவைண்ட் பட்டன் அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்க வந்து ஏதாவது நிகழ்வை வந்து ரீவைண்ட் பண்ணி டிஃபரெண்டா பண்ணுவீங்களா? டிஃபரெண்டாவா தெரியல, மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அதே மாதிரி பண்ணலாம்ல. சோ நோ ரிக்ரெட்ஸ், பட் என்னோட ஐ திங்க் என்னோட 21st பர்த்டே, 20th பர்த்டே வாஸ் ரியலி மெமரபிள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் லைக் ஐ ஹேட் தி பெஸ்ட் பர்த்டே எவர். சோ அதனால ஐ திங்க் ஐட் லைக் டு கோ பேக் தேர். ஓகே ஓகே. ஸ்வர்ணமாலை அப்படி சொன்ன உடனே மத்தவங்க இந்த குவாலிட்டி நினைச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்? வெர்சடைல். Versatile. Because nallavanga idella vandu romba too much. Okay, yaarume nammala see ellarum nammala nallavanga nanikiradhu impossible. Okay, so nalla talent wise edavadhu nammala therinja porom. Versatile. Correct. Okay. Good enough. Marappom mannippom. Okay. Marakka maatom mannippom. Mannikkavum maatom marakkavum maatom. Option B. Abdiya? Option B. Marakka maaten ana mannichiruven. Okay. Or time machine kadacha endha kaala kattathukku ponnu aasapaduvinga? Endha century ku ponnu aasapaduvinga?
That's an easy one. Mm. Actually, ரெண்டு மூணு இருக்கு பட் ஆனா ஐ திங்க் ஐ பிக் த ஏர்லியஸ்ட் ஆஃப் மை ஃபேவரட் சோழர் காலத்துக்கு. அதுவும் ராஜராஜ சோழன் இருக்கிற காலத்துக்கு. ஏன்னா மை சீக்ரெட் விஷயம் என்ன தெரியுமா, ராஜராஜ சோழன் காலத்துல நான் போய் அவனுக்கு மனைவி ஆகணும். I think he's like super hot, okay? I don't think I'll be proposing to Brad Pitt. Satyama solra. Rajaraja Solran. Avarku kitta poi propose panuvinga neenga. Illa chichikala na panipen. Direct. Direct. Super. Swayamvaram and all that. Nice. The works. Very cool. Okay. Ipo ungalku thookam varalena raathrila enna panuvinga? Book padipen. Endha maathiri books padipinga? என்ன மாதிரி புக்ஸா, நான் வந்து நிறைய ஜென்ரல் ரீடிங், ஐ மீன் ஹெவி ரீடிங் நிறைய பண்ணுவேன், மை டான்ஸ் ரிசர்ச் அண்ட் ஆல் தட். ஸோ அதுல இருந்து அவே ஃப்ரம் தட் எனி நான் ஃபிக்ஷன் ஆர் ஃபிக்ஷனல் ரீடிங். நைஸ், சும்மா ஜாலியா. இப்போ சமீபத்தில் நீங்க படிச்சிட்டு இருக்கிற புக், அடி படிச்ச புக் 9 லைவ்ஸ். ஓகே, எதுக்காவது உங்களை நீங்களே அடிக்கடி பாராட்டுவீங்களா? அட சூப்பர் சொர்ணு, அந்த மாதிரியா? ஆக்சுவலி நான் கொஞ்சம் எனக்கு ஐ லவ் குக்கிங். ஸோ அதனால ஏதாவது நல்லா சமைச்சேன்னா ஃபர்ஸ்ட் நானே டேஸ்ட் பார்த்துட்டு கமான் சூப்பர் யூ அப்படின்னு சொல்லிட்டேன். நைஸ், சூப்பர். ஓகே, யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கீங்களா? ஓ சத்தியமா, என்னோட என் தெருவில் இருக்கிற ஆட்டோவாலேருந்து பால்காரன்லேருந்து எல்லாருக்கிட்டையும், பிகாஸ் எப்போ பார்த்தாலும் இன்னும் இந்த பிளாஸ்டிக் கார்டு வந்ததுலேருந்து இன்னும் இந்த கிரெடிட் கார்டு வச்சு அவங்ககிட்ட என்ன வாங்க முடியல. ஸோ அண்ணா அவங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன், அண்ணா அவங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன், 20 ரூபா 30 ரூபா சீப்பாக அல்பத்தனமா கடன்லாம் நிறைய வச்சிருக்கேன். கொடுத்துருவீங்க? ஆஃப் கோர்ஸ் சிச்சி, ஆஃப் கோர்ஸ். அதான் முக்கியமான விஷயம், மொத்தமாக சேர்த்து வாங்கிப்பாங்க. ஓகே, உங்களோட பெஸ்ட் பொழுதுபோக்கு என்ன? டிவி பார்க்கறது. டிவி பாக்குறது என்ன பா, என்ன என்ன மாதிரி ஷோஸ் பாப்பீங்க? என்ன மாதிரி ஷோஸ்? ஆக்சுவலி எனக்கு வந்து ஐ லவ் டு லாஃப், சோ அதனால எனிதிங் ஃபனி, சிட்காம்ஸ், யூ நோ இங்கிலீஷ் சிட்காம்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி. ரியலி வி ஹட் எ பிளாஸ்ட், சூப்பர் ஹேவிங் யூ, ஆல் இன் குட் ஃபன், யூ ஆர் வெரி பிரிட்டி. தேங்க் யூ. சோ ஆர் யூ? எஸ், தேங்க் யூ. ஓகே, நாம வந்து பை பை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட் ஒரு கிஃப்ட் கண்டிப்பா கொடுத்தாங்கல, சோ ராஜி இதுக்கும் கிஃப்ட். கியூட் ஐ கர்ல்ஸ். ராஜி வழங்கும் தங்க காசு ஸ்வர்ணமாலையா கே ஸ்வர்ணம் முடிஞ்சிருச்சு. Aloha!